சொந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10ஆம் தேதி 10வது மாதம் 2017 புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை உபத்திரங்கள் திடீரென்று ஏற்படலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக குலதெய்வத்தை மனதார பிரார்த்திப்பதோ உள்ள குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். சுக்கரனின் ஆதிக்கம் நீச்சமாவதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்வது, வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிற அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதும், குடும்பத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பல விதத்தில் தேகாரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ பாதிப்புகளுடைய அமைப்பு வீரியங்கள் குறைவாக காணப்பட்டாலும் குடும்பத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும், உங்களுடைய தேகாரோக்கியம் வண்டி வாகனம் பயணங்களின் சமயத்தில் நிதானத்துடன் இருப்பதும் ஆவேசப்படாமல் கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விலையுயர்ந்த பொருள்களை கையாள்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய நாள் என்பதும், அந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், அனாவசிய செலவுகளை தவிர்த்து இருக்கின்ற பொருள்களை மீண்டும் மீண்டும் வாங்குவதால் என்ன விஷயங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை யோசித்துக் கொள்வதும் பல விதத்தில் நன்மை. கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் ஒவ்வாமை பாதிப்புகள் சிலருக்கு திடீரென்று ஏற்படுத்தி மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு லாபம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், யோகம், அனுகூலங்கள், குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, குடும்பத்தில் அன்யோன்யம் அதிகரிப்பது, பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. அதே சமயம் உடனிருக்கின்ற துணை அல்லது துணைவியாருடைய தேகாருக்கும் சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பு வியாபாரத்தில் புது முயற்சிகள், படைப்பாளிகளுக்கு பாராட்டுகள், அனுகூலங்கள், புது ஒப்பந்தங்கள், ஏற்கனவே கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமை அமைப்பு மாறி அந்யோன்யம் அதிகரிப்பது, சிலர் கூட்டுத் தொழிலிருந்து பிரிந்து தனிப்பட்ட தொழிலுக்கு முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி சொல்வது, திடீர் பயணங்கள், யோகங்கள், அனுகூலங்கள், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த தொழிலமைப்புகள், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது, உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம், விலையுயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற கன்னியா ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கை. உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ தொழில் அமைப்பிலோ தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் உடனடியாக வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்றெல்லாம் இந்த பந்தா காட்டாமல் இன்னொரு வேலை கிடைத்த பிறகுதான் இருக்கின்ற வேலையை விட வேண்டும் என்பதற்குண்டான மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக கவனம். ஆவேசப்படுவது ரோஷப்படுவதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாத காலகட்டம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மிக மிக கவனத்தில் கொள்வது நன்மை தரும். தேகாரோக்கியம் இடது பக்க தேகாரோக்கியம், இரத்தத்தில் கொழுப்புகள், இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்கின்றோம். சாதாரண அசிடிட்டி கூட பெரிய அளவு பயத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். மிக மிக கவனமாக கையாள்வது பல விதத்தில் நன்மை. அந்த விஷயத்தில் மிக கவனம். எதிரிகள் பலம் முற்றிலுமாக அதிகரித்துள்ளதனால் அந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மட்டும் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். புது அறிமுகத்தில் மிக எச்சரிக்கை. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனம். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் இருந்தால் விருச்சிகத்துக்கு தேவையில்லாத குழப்பமும் சங்கடமும் ஏற்பட்டு மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
லாபம் ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சி பலரால் பாராட்டப்படும், புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை பயணங்கள் அனுகூலங்கள் லாபத்தை மேம்படுத்திக் கொள்வது, இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தனுசுக்கு இன்றியமையாத பொருளாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழிலமைப்பில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்படும். அதே சமயம் மன கஷ்டங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அவசரத்தனம் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதும் சிலர் எதேனும் சொல்வதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு யாரிடத்தில் பாயாமல் இருப்பது மகரத்துக்கு நன்மை. அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பூர்வீகத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் மிக கவனம். அந்த சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது பேசாமல் இருப்பது பிறகு பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் ரத்தம் பந்த உறவுகள் இடத்திலும் பெற்றோர் பெரியோர் இடத்திலும் வைத்து கொள்ளாமல் இருப்பது கும்பத்திற்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். ரகசியங்கள் பரம ரகசியமாக பொறுமை காப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பெரிய பதவிகள் தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகள் எல்லாம் விரைவிலே தவிடுபடுகாக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் வரும். அதுவரை நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம், சோம்பலால் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும், கடலை கடந்து பயணங்களுக்கு உண்டான உத்தரவாதம், அடிக்கடிக்கு பயணங்கள் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மனதிற்கு சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷ அமைப்பு விரைவில் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் பெற்றுத்தருகின்றது. வயிற்று உபத்திரம் உள்ளவர்கள் கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது மீனத்துக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தன்னம்பிக்கை வளரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டாலும் பண விஷயத்தில் சேமிப்புகள் இன்றியமையாத அமைப்பை உருவாக்கிக் கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.